ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம பெட்டகம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் கருவாடு குழம்பு செய்கிறதுக்கு ஒரு லெமன் சைஸ்க்கு புளியை எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியில் நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு முருங்கக்காயை வெட்டி வச்சுருக்கேன் இதோட ஏழு போல் சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு மாங்காய் பீஸ் எடுத்திருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் அரைச்சது வச்சுருக்கேன் ஒரு சின்ன தக்காளி பழம் எடுத்திருக்கேன் பெருசாக இருந்துச்சுன்னா பாதி எடுத்துக்கோங்க நான் சின்னதாக உட்கா ஒன்று சேர்த்துக்கிறேன் இதோட எ அஞ்சு போல் வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன் வெட்டி வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக கடுகு கருவாயில தாளிக்கிறதுக்கு வெங்காயம் வெள்ளைப்பூடு தட்டி வச்சுருக்கேன் இதோட மீன் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன் நம்ம மீன் குழம்புலாம் இப்போம்ல அந்த மசாலாதான் இந்த கருவாட்டு குழம்புக்கு நம்ம மாங்காய் முருங்கைக்காய் கருவாடை தவிர எல்லாத்தையும் முதல்ல ஒன்றா சேர்த்து கூட்டி வச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ண போகிறோம் அதனால முதல்ல கடாயில் தண்ணியை சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் விழுதையும் இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம் அதோட வெட்டி வச்சுருக்க வெள்ளைப்பூடு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் குழம்புக்கு தேவையான உப்பு கடைசியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் மீன் மசாலாவையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதோட ஜாரில் ஒட்டிக்கிட்டு இருந்த தேங்காவையும் லைட்டாக அலசி நான் ஊற்றிக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாவில் கீரை சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இது நல்லா கொதிக்கிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்க முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம் முருங்கக்காயை சேர்த்து நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுக்கலாம் முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் அதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக குழம்பு வத்திரும் முருங்கக்காய் வேகாது இப்போ முருங்கைக்காய் நமக்கு ஒரு முக்கால் பதத்துக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடு இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாலு பீஸ் கருவாடு இதில் சேர்த்துருக்கேன் இந்த கருவாடாக ஒரு பத்து நிமிஷம் நல்லா சுடுதில்லை நல்லா ஊற வச்சு நல்லா கழுவி அதில் உள்ள மண்ணெல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் மறுபடியும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா மனமாக இருக்குது கருவாடு குழம்பு நமக்கு கருவாடும் முருங்காயும் நல்லா வெந்து வந்துருச்சு ரொம்ப சாஃப்டாயிருச்சு முருங்காய் இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க மாங்காவை இதில் சேர்த்துக்கலாம் மாங்காவை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் மாங்காய் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க மாங்காய் சேர்த்திங்கன்னா அதை நமக்கு அடித்து சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இப்போ நம்ம அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு தாலிப்புக்கு வேலை பார்த்துடலாம் குழம்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டேன் இப்போ தாலிப்பு கரண்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு ரொம்ப சூப்பராக வாசமாக இருக்கும் நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவாயிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் கருவாயில நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இடித்து வச்சிருக்க வெள்ளப்பொடியும் இதில் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் வெள்ளைப்பூடு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம பொரிய விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம குழம்புல கொட்டிக்கலாம் கொட்டின உடனே நீங்கள் குழம்ப மூடி வச்சுருங்க அப்போ தான் நமக்கு நெய்யோட வாசம் எல்லாம் குழம்புக்குள்ளே இறங்கி குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி குழம்பு சர்வ் பண்ணலாம் மூடியே இருக்கட்டும் இப்போ நம்மளுடைய முருங்கைக்காய் மாங்காய் சேர்த்த கருவாட்டு குழம்பு ரெடி சூப்பராகிடுச்சி இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ